உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க, உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. சிறுத்தை சிவா டைரக்ஷனில் நம்ம தலை அஜித் நடிப்பில் பொங்கல் ஸ்பெஷலாக ரிலீஸ் ஆகி எல்லா தியேட்டர்ஸ்லையுமே ரொம்பவே ஹவுஸ்ஃபுல்லாக போய்கிட்டு இருக்க திரைப்படம் விஸ்வாசம். இந்த படத்துக்கு ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு மேசிவான ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பாக்ஸ் ஆஃபீஸ்லேயே இந்த திரைப்படம் தற்போது ரொம்பவே ஸ்ட்ராங்காக பர்ஃபார்ம் பண்ணிட்டுருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த விஸ்வாசம் படத்தை நம்ம தலை அஜித் ஃபேன்ஸ் எல்லாருமே தற்போது தமிழகம் முழுவதும் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிட்டுருக்காங்க. அந்தளவுக்கு இந்த படத்துக்கு ஒரு பயங்கரமான ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்கு. இந்த சமயத்தில் ஃபேன்ஸுடைய இந்த அன்பு பற்றி நம்ம தலை அஜித் வந்து ரீசெண்டாக ரோபோசங்கர்கிட்ட பேசியிருக்காரு. இதை பற்றி ரோபோசங்கர் ரீசெண்டாக நடந்த இன்டர்வியூவில் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. அதில் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, இவ்வளவு அன்பு வச்சுருக்காங்க, இதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன், இவங்களுடைய அன்புக்காக தான் நான் நடிக்கிறேன் அப்படின்னும், இவ்வளவு ரசிகர்களை நான் அடுத்தடுத்த படங்களை கொடுத்து எப்படி சமாளிக்க போகிறேனோ தெரியல அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. உடனே நம்ம ரோபோசங்கர் வந்து வருஷத்துக்கு ரெண்டு படங்கள் கொடுங்க, ரசிகர்கள் வந்து கொண்டாடிட்டே இருப்பாங்க அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காரு. அதுக்கு நம்ம தலை அஜித் வந்து கண்டிப்பாக பண்ணணும், ஃபேன்ஸ்க்காகவே பண்ணணும் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காரு. இது ஒரு பக்கம் இருக்க சேலம் சென்னை ஹைவேஸில் வந்து ஒரு ஜுவல்லரி ஷாப்பை திறந்து வைக்கிறதுக்காக நடிகை கீர்த்தி சுரேஷ் வந்து ரீசெண்டாக வந்திருந்தாங்க. அப்போது செய்தியாளர்களை சந்தித்து பேசினவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, தொடர்ந்து நல்ல படங்களை நடிக்கணும், அதுதான் என்னுடைய ஆசை அப்படின்னு, அஜித் சாரோட நடிப்பீங்களா அப்படின்ற கேள்விக்கு, அஜித் சாரோட கண்டிப்பாக நடிப்பேன், அதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. வாய்ப்பு வந்தால் கண்டிப்பாக நடிப்பேன் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. இந்த விஸ்வாசம் படத்துக்கு அப்புறமா நம்ம தலை அஜித் வந்து தற்போது போனி கபூர் ப்ரொடக்ஷனில் AK-59 படத்தில் வந்து தற்போது கான்சென்ட்ரேட் பண்ணிட்டுருக்காரு. இந்த படத்தை May 1 நம்ம தலை அஜித்துடைய பர்த்டே ஸ்பெஷலாக ரிலீஸ் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த சமயத்தில் இந்த பொங்கல் ஸ்பெஷலாக ரிலீஸ் ஆயிருக்க இந்த விஸ்வாசம் படத்துக்கு வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் மதில் ஒரு மேசிவான ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்கு. அதுவும் சவுத் சைடில் இந்த படத்தை வந்து பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. தொடர்ந்து இந்த படம் வந்து ரொம்பவே ஹவுஸ்ஃபுல்லாக போய்கிட்டு இருக்கு. கண்டிப்பாக இந்த பொங்கல் ஹாலிடேஸ்க்கு ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே இந்த படம் ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். சரி, இப்போ இந்த விஸ்வாசம் படத்தை நீங்கள் பார்த்துட்டீங்களா? இந்த படம் உங்களுக்கு எந்தளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு, அதுலேயும் குறிப்பாக அந்த கிளைமேக்ஸ் சீனில் வந்து யாரெல்லாம் கண் கலங்குனீங்க அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் No. 1 சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். ஒவ்வொரு கம்யூனிட்டியிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ். உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க, உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க.